ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. வாய்ஸ் அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 பார்த்தோம், 17-18 ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டு. ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் டியூட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸில் என்னன்றதை பார்த்துக்கோங்க நீங்கள் அசஸ்மெண்ட்டை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு செக்ஷன் அசஸ்மெண்ட் பார்த்துட்டோம், ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ 46-47 பார்த்தோம். 48 என்ன அப்படின்னா, ஒரு இம்போர்ட்டட் ஒரு கூட்ஸ் இம்போர்ட் ஆகுது அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து எவ்வளோ நாளில் கிளியர் பண்ணோன்றத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆஃப்டர் அன்லோடிங் ஆர் ஹோம் கிளியர்டு வித்தின் 30 days ஆர் ஹோம் கன்சம்ஷன் ஆர் வேரோஸ் ஆர் எனி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கூட்ஸ் வித்தின் 30 days from unloading. Unloading in a section, sir. Imported goods unloading. Section 31, inward entry. Inward entry kudutha dhaan unload panna mudiyum. So unload pannadhil irundhu 30 days la vandhu paathingina goods vandhu nama clear pannum. So 30 days la goods clear pannala appadina further டைம் பீரியட் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ப்ரோஜனம் கிடையாது. என்ன சார்ஜஸ் வந்துடும் சார் உள்ளே? 30 days வரைக்கும் நீங்கள் பில்லை ஃபைல் இன்னொரு என்ட்ரி வந்துடுச்சு சார், 30 நாள் ஆயிடுச்சு. என்ன சார்ஜஸ் வரும்? லேட் சார்ஜஸ் நமக்கு தான் இருக்குது. பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி ப்ரிசீடிங் டே ஆஃப் என்ட்ரி இன்வெர்ட்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஸோ 30 days ஆனால் கூட நீங்கள் பர்மிஷன் கேட்கலாம். ஃபர்தர் டைம் பீரியட் எக்ஸ்டெண்டட் பை ACDC ஆஃப் கஸ்டம்ஸ். ஸோ செக்ஷன் 48 அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. செக்ஷன் 48 ரிலீஸ், செக்ஷன் 48. ஸோ செக்ஷன் 48 இது தான். ஸோ 30 days கூட்ஸை வந்து கிளியர் பண்ணும், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, ஃபர்தர் டைம் பீரியட் வந்து ஏசி கொடுத்துட்றாரு. செக்ஷன் 48 பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது. ஸோ எல்லா கூட்ஸுக்கும் இது மாதிரி வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா, எனக்கு எக்கோ கேட்குது சார். எனக்கு கேட்குது, ஆடியோ கேட்குது எனக்கு. கிளியராக இருக்கா? ஆ, இது இங்கேருந்து எக்கோ வருதுன்னு நினைக்கிறேன். முன்ன வரலையே, அப்போ வந்துச்சா? ஓகே ஓகே சார். ஆ